பணி நேரத்தை அதிகரிக்கும் சட்ட முன்வடிவு தொடர்பாக நாளை மறுநாள் தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர்கள் தாமு அன்பரசன், சி வி கணேசன், ஏவா வேலு ஆகியோர் ஆலோசனை நடத்த உள்ளனர். தலைமைச் செயலகத்தில் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். தொழிலாளர்களின் பணிநேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் மசோதாவை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் உழைப்பு சுரண்டலை தடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை இ டெண்டர் முறையில் பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறியிருப்பதாக இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை அறிக்கையில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே இணைய முகவரியிலிருந்து 2091 டெண்டர் விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான விரிவான வழிகாட்டுதல் நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது. முதன்மை கல்வி அலுவலர் வட்டார அளவில் 1 வட்டார ஆசிரியர் பயிற்றுநரை கண்காணிப்பு பொறுப்பு அலுவலராக நியமிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டுள்ளன. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த காவல் உதவி ஆணையர் கனகராஜிடம் சிபிசிஐடி 2 நாட்கள் விசாரணை நடத்தியதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர் ஓட்டுநர் கனகராஜிடம் 100 முறை பேசியது அம்பலமாகியுள்ளது. கர்நாடக தேர்தலில் பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளரின் மனுவை ஏற்றதற்கு ஆட்சேபனை தெரிவித்து அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அதிமுக கடிதம் எழுதியுள்ளது. புலிகேசி நகர் தொகுதி தவிர வேறு எந்த தொகுதியிலும் அதிமுக போட்டியிடவில்லை என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. திருச்சி பொன்மலையில் ஓ பன்னீர்செல்வம் அணி நடத்தும் மாநாட்டில் அதிமுக கொடி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மீறி பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக கொடியை பயன்படுத்துவதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என ஓ பன்னீர்செல்வம் தரப்பு செய்தி தொடர்பாளர் மருது அழகராஜ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அதிமுக கொடியை சட்டையாக கூட தைத்து போட்டுக் கொள்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் மே 2 தேதி தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் முறை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு புதிய வரவாக ஆண் சிங்கம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. விலங்கு பரிமாற்ற ஒப்பந்த முறைப்படி ஆண் வெள்ளை புலியை பெற்றுக்கொண்ட பெங்களூரு உயிரியல் பூங்கா நிர்வாகம் வண்டலூருக்கு ஆண் சிங்கத்தை அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.